ஸ்குவாட் உலக வரலாற்றில் மாவீரர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் தலை சிறந்தவனாக போற்றப்பட்டவன் கிரேக்க மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர். 20 மன்னனாகி 33 காய்ச்சலில் மரணமடைந்தவரை அலெக்சாண்டர் கிரேக்க நகரத்தை பிற நாடுகளை பரப்ப விரும்பிய பல நாடுகள் மீது படையெடுப்பு நடத்தினான். பல நாடுகளை வென்று வெற்றி மேல் வெற்றி பெற்றவனாக இருந்தும் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்த மாவீரன் அலெக்சாண்டர் உலக நாடுகள் அனைத்தையும் தன் காலடியில் கொண்டு வந்து மாபெரும் அரசன் தன் வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பினார். தன் தாயின் முகத்தை பார்க்க ஆவலுடன் விரைந்தார். ஆனால் கிறிஸ்துக்கு போகும் வழியில் நடக்கவும் இயலாத அளவுக்கு கொடு நோய்க்கு ஆளானார். அலெக்சாண்டர் 10 வயதில் இருக்கும் பொழுது தேச்சாலி என்னிடத்தில் இருந்து வந்த ஒரு வணிகன் அவரது தந்தையிடம் ஒரு குதிரையை விற்க முயன்றார். அப்போது அந்த குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக யாருக்கும் அடங்காமல் இருப்பதை உணர்ந்த அவரது தந்தை பிலிப் அதை வாங்காமல் வெளியே அனுப்ப நினைத்தார். அந்த தருணத்தில் அங்கிருந்த அலெக்சாண்டர் அந்த குதிரையானது தனது சொந்த நிழலை பார்த்து மிரட்சி அடைவதை கண்டறிந்தார். அத்தோடு அந்த குதிரையை தான் பழக்கப்படுத்தி கொள்வதாகவும் தெரிவித்தார். சொன்னதை போல் அதை அடக்கி பழக்கப்படுத்தி காட்டினார். தனது பணம் படைகள் கொள்ளையடித்து சொத்துக்கள் யாவும் அச்சமற்று போவதை அவர் உணர்ந்து அந்த இறக்கும் தருவாயில் என் கல்லறையில் என்னை வைக்கும் போது என்னுடைய இந்த இரண்டு கைகளையும் வெளியே தெரியுமாறு புதைக்க வேண்டும். இதோ இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகத்தையே வென்றவன்தான். ஆனால் இவன் இந்த உலகத்தை விட்டு போகும் போது வெறும் கையோடுதான் செல்கின்றான் என்ற வாசகத்தையும் பொறிக்க வேண்டும் என்று விண்ணப்பத்துடனே உயிர் நீத்தார். ஓகே ஸ்குவாட், நீங்க அலெக்சாண்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அலெக்சாண்டர் பிடிக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.